ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பருடைய 5ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கரத ஆண்டு 8வது மாதமான கார்த்திகை மாதத்துடைய 19ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை வரமாக வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். நாளைய செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன வரமான நாள்னு கேட்குறீங்களா? நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து காணாமல் போகிறதுக்கு உகந்த அஷ்டமியானது நாளை நாள் வருது. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி. அதனால் இந்த தேய்பிரை அஷ்டமியில் பாகற்காய் போல் கசப்பாக இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில் அந்த பாகற்காயை வைத்து ஒரு பரிகாரம் செய்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பை தீர்த்து கொள்ளலாம். அதுக்கு நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிற அந்த பரிகார வழிபாட்டு முறையை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திதியாக இருந்தாலும் இந்த திதியில் வரக்கூடிய சிறப்பு தெய்வமாக பைரவரானது குறிப்பிடப்படுது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு திதியானது உகந்ததாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பெருமாளுக்கு வந்து ஏகாதசி திதி, பிரதோஷம் வந்து சிவனுக்கு உகந்த திதி, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள். இந்த மாதிரி ஒவ்வொரு திதி ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு தெய்வங்களுக்கு சிறப்புடையதாக இருக்குது. அதுபோல் அஷ்டமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கால பைரவருக்கு உகந்த நாள். ஸோ இந்த அஷ்டம திதி மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வளர்பிறை தேய்பிறை என இரண்டு முறை வரும். அப்படி வரக்கூடிய இந்த அஷ்டமி எந்த மாதத்தில் வருதோ அந்த மாதத்துடைய சிறப்போட அடிப்படையில் வழிபாடு பரிகாரம் நாம் செய்தால் சிறப்பான பலன்களை வந்து பெற்றிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோவில் நாளை நாள் வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத தேய்பிரை அஷ்டமியோடைய சிறப்பை தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த தேய்பிரை அஷ்டமியோட சிறப்பில் கழுத்து நெருக்கக்கூடிய கடன் தொழிலிருந்து மீண்டு வர பைரவருக்கு பாகற்காயை வைத்து இந்த ஒரு தீபத்தை வந்து ஏற்றுறதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான அஷ்டமி நாளை தவற விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த நாள் போல் இன்னொரு நாள் உங்களுக்கு கிடையாது. அதனால் இந்த நாளை நாளை நாள் மிஸ் பண்ணி ீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடன்கள் தீர வழிபாட வேண்டிய முக்கியமான தெய்வங்கள் இரண்டு பேர் இருக்காங்க. ஒன்று முருகப்பெருமான், இன்னொருவர் பைரவர். இவர்களை தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது கடன் சுமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கக்கூடிய வாழ்க்கையில் படிப்படியாக அந்த சுமை வந்து குறையும். மேலும் பைரவருக்கு அஷ்டமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படும். அதிலும் செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய இந்த அஷ்டமி மங்களவார அஷ்டமி என்றும் அழைக்கப்படும். மேலும் இந்த மங்களவார அஷ்டமினால நாம் ஏற்றக்கூடிய தீபமானது பல மடங்கு பலனை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கொடுக்கும், பெற்றுத்தரும். அந்த தீபம் எப்போது எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு ஆன்மீக தகவல்களாக வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த தீபம் ஏற்றக்கூடிய வேளையில் அஷ்டம திதி நாளை நாள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது இன்று மாலை 5 மணிக்கு தொடங்கக்கூடிய அஷ்டம திதியானது நாளை மாலை 5 மணி வரையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாள் 24 மணி நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டம திதி இருக்குது. அதே போல் அஷ்டமியில் கடன் தீர ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் வந்து 8 மணிக்கு ஏற்றுவது சிறந்தது. முடியாதவங்க சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஏற்றுவது நல்ல பலனை தரும். அந்த வகையில் இந்த தீபத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாலை 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் ஏற்றுவது உத்தமம். ஸோ நாளை ஒரு நாள் தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 மணிக்கு முன்பாக இந்த தீபம் ஏற்றினா மட்டும்தான் பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெற்றிட முடியும். கடன் தீர பைரவருக்கு ஃபஸ்ட்டு மிளகு தீபம் ஏற்றக்கூடிய முறையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த தீபம் ஏற்றுவதற்கு முதல்ல நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் மிளகாங்க. ஸோ 35 மிளகாய் எண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அத்தோடு ஒரு அகல் விளக்கு, சிகப்பு நிற துணி, வேப்ப எண்ணெய் இவை அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் எடுத்துக்கொண்டு பைரவர் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு சென்று அங்கு டைரெக்டாக பைரவர் முன்பு நீங்கள் இந்த அகல் விளக்கை வைத்து அதில் நீங்கள் எடுத்து சென்றிருக்கக்கூடிய மிளகை சிகப்பு நிற துணியில் ஒரு முடிச்சாக கட்டி கொள்ளுங்க. இந்த முடிச்ச விளக்கில் வைத்து வேப்ப எண்ணெயை ஃபுல்லாக அந்த விளக்கில் நிரப்பி வைத்து கொள்ளுங்கள்.
வேப்பை எண்ணெய் ஊற்றி அந்த ஒரு தீபத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைரவருக்கு நாளை நாள் வழிபாடு வேண்டும். இந்த தீபம் ஏற்றும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தீர வேண்டும் என்று மனதார பைரவரிடம் வேண்டிக் கொண்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் வந்து நிறைவேறும். அதே போல் இந்த தீபம் ஏற்றினதுக்கு பின்னாடி அவரை 8 சுற்றுகள் சுற்ற வேண்டும். இந்த தீபம் ஏற்றினதுக்கு பின்னாடி 8 சுற்றுகள் சுற்றினா மட்டும்தான் பைரவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதே போல் இந்த தீபத்தை தொடர்ந்து 8 அஷ்டமியில் ஏற்றுனீங்கனாவே 8வது அஷ்டமியில் உங்களுடைய பிரச்சனை சரியாகும். தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி என்று மாதத்தில் 2 அஷ்டமிகள் என 8 அஷ்டமிகள் இந்த தீபம் ஏற்ற வேண்டும். 4 மாதங்களில் இந்த தீபம் ஏற்றி பரிகாரம் முடிந்து பின்னாடி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். இதற்குள்ளேயே உங்கள் கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் பைரவர் ஏற்படுத்தி தருவார். ஏதாவது ஒரு வகையில் அதிலும் நீங்கள் சொல்ல முடியாத அளவிற்கு கடன் பிரச்சனையில் சிக்கு தவித்து கொண்டிருக்கிறீங்கன்னா அதை தீர்க்க வழி தெரியாத இருக்கிறீங்கள் என்றால் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள். ஸோ இது என்ன தீபம் அப்படின்னு கேட்குறீங்களா, இதுதான் பாகற்காய் தீபம். ஸோ காய் இருக்குல்ல பாகற்காய், அது வைத்து ஏற்றக்கூடிய தீபம். ஒரு பாகற்காயை எடுத்து அதை இரண்டாக நறுக்கி கொள்ளுங்க, அதில் இருக்கக்கூடிய விதைகளை ஃபுல்லாக வந்து எடுத்து விடுங்க. இதே போன்று 35 மிளகாய் ஒரு முடிச்சாக கட்டி ஒரு புறம் வைத்து அதை ஒரு விளக்காகவும், மறுபுறம் வெறும் வேப்பெண்ணெய் மட்டும் ஊற்றி அது ஒரு விளக்காகவும் வைத்து பாகற்காய தீபத்தை வந்து பைரவருக்கு முன்னாடி ஏற்றுங்க. இப்படி பைரவருக்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றினால் தீராத கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை அனைத்துமே வந்து தீர்ந்துவிடும். இந்த தீபத்தை ஏற்றும்போது தொடர்ந்து 48 நாட்கள் மாலை வேளையில் தவறாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைரவரை நினைத்து வீட்லேயும் வந்து மனதார ஒரு விளக்கு ஏற்றணும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீர்க்கவே வழி தெரியாத இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாமே வந்து தீர்ந்திடும். ஸோ பாகற்காய் தீபத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கடன் அடைவதற்கும் தீர்க்கவே முடியாத கடன் அடைவதற்கும் உண்டான தீப ஏற்றக்கூடிய பரிகாரத்தை பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக பணம் சேருவதற்கு உகந்த ஏலக்காய் பரிகாரத்தையும் சொல்லிடுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. நாம் எந்த ஒரு செயல் செய்யும்போது அதில் நம்பிக்கையும் உண்மையான தெய்வ பக்தியும் இருந்தால் அதற்கு நிச்சயம் தெய்வ செவிசாய்க்கோ. அதுபோல் நீங்கள் பக்தியோடு நம்பிக்கையோடு இந்த விளக்க நாளினால் ஏற்றி வரும்போது கடன் அடைவதற்கான வழிகள் பிறந்து கடன் அடைந்து நல்லதொரு வாழ்வை வாழ்வதற்கான வழியானது பிறக்கோ. ஸோ கழுத்து நெருக்கக்கூடிய கடன் தொழிலிருந்து மீண்டு வர பைரவருக்கு இந்த தீபத்தை ஏற்றுங்க. செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான அஷ்டமினால் நாளை நாள் இதுக்கும் தவற விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஸோ ஏலக்காவை கொண்டு ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூடிய விரைவிலே வந்து உங்களுக்கு பணத்தை வந்து கொட்ட செய்யும். ஸோ ஏலக்காவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வந்து மூட்டையில் கட்டி அதை வந்து நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி விளக்கு மாதிரி போட்டுருங்க. சிகப்பு துணியிலே வந்து ஏலக்காவை 35 வைத்து முடிச்சாக கட்டி அதை நீங்கள் ஊற வைத்து அதை அப்படியே விளக்கில் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றிடலாம். ஸோ இந்த ஒரு தீபம் பைரவருக்கு ஏற்றுனா பணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக பெருகும். ஸோ ஆக மொத்தம் நாளை நாள் பைரவருக்கு உகந்த இந்த நாளில் என்ன பரிகாரம் செய்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை அனைவரும் செய்வீங்க நான் நம்புகிறேன். அதே போல் நாளை நாள் பைரவருக்கு விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விரதம் இருக்கணுங்கிறது உங்களுடைய ஆப்ஷன் தாங்க. விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் ஸ்டார்ட் பண்ணி மாலை வரையும் விரதம் இருக்கலாம். ஒருவேளை விரதலாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இந்த பரிகாரம் மட்டும் செய்யலாம். அதே போல் பைரவருடைய சன்னிதானுக்கு போகும்போது பைரவருக்கு உகந்த ஏதாவது நெய்வேத்தியத்தை எடுத்துகிட்டு போங்க. அந்த நெய்வேத்தியம் அக்கோர்ஸ் கண்டிப்பாக நாம தான் சாப்பிட போகிறோம், இருந்தாலும் ஒரு 4 பேருக்கு தான மாதிரி கொடுக்கும்போது அது மிகுந்த பலனை வந்து கொடுக்கும். இது போல் அஷ்டமி நவமி இந்த மாதிரியான திதிகளில் சிறப்பறிந்து அந்த சிறப்புக்கேற்ப நாம் அன்னதான மாதிரி ஏதாவது ஒன்று நாம் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இல்லைனாலும் பின்னாடி ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு வகையில் நாம் இன்றைக்கி செய்த தானம் அப்போ நம்மளை காப்பாற்றும். அதனால் நாளை நாள் நெய்வேத்தியம் ஏதாவது கொண்டு போய் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு 3-4 பேருக்காவது கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நாளை நாள் என்ன மாதிரியான நாள், என்ன சக்தி வாய்ந்த நாள், என்ன பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்தையும் தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும், அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க
பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.